ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா கல்வி கடன் பெறுவது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். அதாவது பிளஸ் டூ முடிச்சுட்டு கல்லூரி சேருவதற்கு மாணவர்கள் காத்து கொண்டிருக்காங்க. பல மாணவர்களுக்கு ஃபீஸ் கட்ட ஃபீஸ் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸ் கட்டத்துக்கு ஆன்லைன்லேயே நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற மானியத்துடன் கூடிய கல்வி கடன் எப்படி பெறுவது, உங்கள் பகுதியில் உள்ள உங்கள் அருகாமையில் உள்ள அரசு வங்கியில் எப்படி நம்ம கல்வி கடன் பெறுவது, எப்படி ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணி பெறலாம் என்ற முழுமையான தகவல் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு புரியும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கெல்லாம் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுன்னு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதனோட டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னாக்கா vidyalakshmi.co.in என்ற இணையதளம் மூலமாக கல்வி கடன் விண்ணப்பிக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டு அருகாமையில் உள்ள, அதாவது உங்கள் வீட்டு அருகாமையிலே உள்ள மூன்று வங்கிகளை தேர்வு செய்து இந்த வங்கியில் நீங்கள் கல்வி கடன் உதவித்தொகையை கல்வி கடனுக்கான விண்ணப்பம் ஆன்லைன்லேயே பண்ண முடியும். உங்கள் வீட்டிலேருந்தே பண்ணலாம். விண்ணப்பத்தின் நிலை குறித்து இணையதளத்தின் மூலமாகவே தெரிந்து கொள்ள முடியும். உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத தெரிந்து கொள்ள முடியும். குடும்பத்தில் உள்ள வேறு எந்த கடனும் கல்வி கடன் பெறுவதை பாதிக்காதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் மட்டும்தான் குடும்பத்துக்கு வாங்கணும் கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணன் வாங்கியிருக்கலாம், உங்கள் தங்கச்சி வாங்கியிருக்கலாம், அவங்களுக்கு இவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கிடைக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இரண்டு வகையான கடன்கள் கொடுக்குறாங்க. கல்வி கடன்லேயே 7 லட்சத்துக்குள்ளே வாங்கலாம். அப்படி அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு கடன் பெறுவதற்கு அடமானம் தேவையில்லை சொல்லி கொடுத்துருக்காங்க. 7.5 லட்சத்துக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு எந்த ஒரு பிணையமும் ஏதோ டாக்குமெண்ட்டும் ஏதோ கேட்க மாட்டாங்க. நீங்கள் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ள முடியும். 7.5 லட்சத்துக்கு மேலே, அதாவது நான் ஒரு 10 லட்சம் வாங்க போகிறேன் சார்னா அதுக்கு வந்து உங்களோட வீட்டு டாக்குமெண்ட்டு பத்திரம் வந்து கேட்பாங்க. 7.5 லட்சத்துக்குள்ளேருந்தால் கிடையாதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. படிக்கும் காலத்தில் படித்த பிறகு ஓராண்டு காலத்திற்கு வட்டி சலுகை உண்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. செலுத்த வேண்டிய வட்டியை மானியத் தொகையாக வங்கிகளுக்கு அரசே செலுத்திவிடும் சொல்லி கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் கல்வி கடன் வாங்கினீங்கனாக்கா வட்டி வரும், அந்த வட்டியை வந்து அரசாங்கமே செலுத்திடும். நீங்கள் படித்து முடித்து ஓராண்டு வரைக்கும் வட்டி செலுத்த தேவையில்ல, அந்த வட்டியை வந்து மானியமாக அரசே செலுத்திவிடும் சொல்லி கொடுத்துருக்காங்க. படிக்கும் காலத்தில் படித்த பிறகு ஓராண்டு காலத்துக்கு அதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 15 ஆண்டுகள் வரை அவகாசம் சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி கடனை 15 ஆண்டுகள் வரை தவணை முறையில் செலுத்த அவகாசம் கொடுத்துக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா கல்லூரிக்கான விடுதி ஃபீஸு, சீருடைய யூனிஃபார்ம் ஃபீஸு, மணிக்கடினி ஃபீஸு செலவையும் சேர்த்து கல்வி கடன் பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுன்றத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. கல்வி கடன் பெற என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னு பார்த்திங்கனாக்கா பான் கார்டு தேவை, பான் கார்டு கம்பல்சரி வேணும், ஆதார் கார்டு, இருப்பிடச் சான்றிதழ், வருமானச் சான்றிதழ் தேவை சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால், உங்களோட விண்ணப்பத்தை வங்கி எந்த ஒரு முன்காரணமின்றி நிராகரிக்கப்பட்டால் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். pgportal.gov.in என்ற இணையதள முகவரியில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதாவது நீங்கள் கடனுக்காக விண்ணப்பிச்சிருக்கீங்க, அவங்க வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல, 30 நாளுக்குள்ளே எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கலன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நிராகரிக்கப்பட்டாலும் அந்த நிராகரிக்கப்பட்ட காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. வங்கியில் எந்த ரீசனுக்காக உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கணுன்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 30 நாட்களுக்குள்ளே உங்களுக்கான ரிப்ளை கண்டிப்பாக கிடைக்கும். 3 வங்கிகளை செலக்ட் பண்ணலாம். அதாவது என் பகுதியில் பார்த்திங்கன்னா, இப்போ நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில், என் பகுதியில் ஒரு 3 வங்கி பார்த்திங்கனாக்கா இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த 3 வங்கியும் இருக்குது. இந்த 3 வங்கியுமே பார்த்திங்கன்னா நேஷ்னலைஸ் பேங்க்கு. இந்த நேஷ்னலைஸ் பேங்க் மூலமாக நம்ம அப்ளை பண்ண முடியும். இதுதான் நிராகரிக்கப்பட்டாவோ நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான வெப்சைட் அட்ரெஸும் கொடுத்துருக்கேன். இதை பேஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட்டும் பண்ணலாம். இதற்கு எப்படி அப்ளை பண்ணலாம் சார், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது வித்யா மந்தர் இதில் போய் பார்க்கலாம் வாங்க. கூகுள் சர்ச் பண்ணீங்க, அதில் போயிட்டு வித்யலட்சுமி போர்ட்டல் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு இல்லை ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்க, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்தா வித்யலட்சுமியோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வந்து ஒரு சில 3 ஸ்டெப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணும், அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணும், அதுக்கடுத்து உங்களுக்கான பேங்க் நீங்க வந்து சூஸ் பண்ணலாம் சொல்லிக்கோங்க. ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு மொத்தம் இருக்கும். ஓகே, இப்போ நீங்க அப்ளை பண்ணுறதுக்கு மேலே போய்க்கோங்க. ஸோ மேலே போயிட்டு அப்ளை நோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ அந்த அப்ளை நோ அப்படின்னு பாருங்க, காரணம் இல்லை, அதை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். சோ அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அக்கௌண்ட் தான் நீங்க வந்து லாகின் வந்து பண்ணிக்கோங்க. சோ அப்படி புதுசா கிரியேட் பண்ணாதான் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட்க்கு பாருங்க டைட்டில் கேட்டிருக்காங்க. சோ நீங்க டைட்டில் என்ன சூஸ் பண்ணிக்கோங்க. சோ நீங்க மிஸ்டர் ஆ மிஸ்ஸஸ் அப்படின்ற மாதிரி கரெக்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்க நேம் என்னவோ அதை வந்து கரெக்டா கொடுத்துக்கோங்க. உங்களுடைய மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி நேம் கொடுத்துக்கோங்க. சோ லாஸ்ட் நேம் வந்து மார்க் ஷீட் மாதிரி பார்த்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கு வந்து மொபைல் நம்பர் கேட்டுக்கோங்க. உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு இல்ல மெயில் ஐடி வந்து கேட்டுக்கோங்க. உங்களுடைய மெயில் ஐடி கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடிக்கு தான் வந்து பார்த்தா லிங்க் எல்லாமே அனுப்புவாங்க. சோ மெயில் ஐடி கரெக்டா கொடுத்துக்கோங்க. அதுக்கு இல்ல பாஸ்வேர்டு வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. மேல என்ன பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோ அதே பாஸ்வேர்டு கீழே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இதுவரைக்கும் பாருங்க கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த கேப்சா கூட அப்படி பார்த்து நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஐ அக்ரி அப்படின்ற பட்டன் கிளிக் பண்றதுக்கு சோ பக்கத்துல இருக்கு பாருங்க ஒரு லிங்க். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க வந்து வியூ பண்ணா மட்டும்தான் ஐ அக்ரி அப்படின்ற பாக்ஸ் வந்து பார்த்தா கிளிக் பண்ண முடியும். சோ இப்ப இந்த பேஜ் வந்து ஓம் பண்ணிக்கோங்க. ஓம் பண்ணிட்டு இப்ப வந்து பார்த்தா அகைன் ஹோம் பேஜுக்கு போயிருங்க. ஹோம் பேஜுக்கு போயிட்டு இப்ப நீங்க ஐ அக்ரி கொடுத்தா போதும் அந்த பாக்ஸ் அக்செப்ட் ஆயிடும். சிலமே கேரக்டர்க்கா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா சக்சஸ்ஃபுல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப நீங்க கொடுத்த மொபைல் அது நீங்க கொடுத்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தா ஒரு லிங்க் வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த லிங்கை நீங்க வந்து ஆக்டிவ் வந்து பண்ணியாகணும். ஓகே, இப்ப வந்து பார்த்தா மெயில் ஓம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மெயில் எனக்கு வந்துட்டு இருக்கும். சோ லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் வந்து பண்ணணும். ஓகே, இப்ப வந்து பார்த்தா அக்கௌண்ட் வந்து பார்த்தா சக்சஸ்ஃபுல் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்ப நீங்க லாகின் பண்றதுக்கு கிளிக் டு லாகின் இருக்கு பாருங்க. அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். சோ இதுல போய் நீங்க வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. நீங்க கொடுத்த மெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு அதுக்கு கீழே பாஸ்வேர்டு வந்து கேட்டிருக்காங்க. நீங்க என்ன பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கிறோம் அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு அதுக்கு கீழே கேப்சா கோட் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. அந்த கேப்சா கோட் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு லாகின் அப்படின ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும். உங்களுக்கான டேஷ்போர்டுக்குள்ள வந்துருங்க. ஓகே, சோ இதுல வந்து பார்த்தா உங்களுடைய போட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லிக்கோங்க. 200 KB குள்ள இருக்க மாதிரி ஒரு போட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. சோ அப்லோட் யுவர் போட்டோ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கான போட்டோ நீங்க அப்லோட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தா அப்லோட் அப்படின்னு ஆப்ஷன் பாருங்க. அந்த ஆப்ஷன் நீங்க கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கான போட்டோ வந்து அப்லோட் வந்து ஆகும். ஓகே, சோ இந்த மாதிரி போட்டோ வந்து ப்ரீவியூ ஆயிடுச்சு. இது கீழே ஒரு சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க வேணா வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தா சோ கீழே இருக்கு பாருங்க செகண்ட் ஆப் சர்ச் அண்ட் அப்ளை ஃபார் லோன் ஸ்கீம் இருக்கு பாருங்க. அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி சோ என்னென்ன மாதிரியான ஸ்கீம்லாம் இருக்கு அப்படின்றத செக் பண்ணி நம்ம வந்து லோனுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் போயிட்டு சோ இந்தியாலே அப்ரலன் கேக்கும். சோ இந்தியானா இந்தியா கொடுத்துக்கோங்க. அதுக்கு நீங்க வந்து எந்த கோர்ஸ் படிக்க போறீங்க. சோ யூஜியா பிஜியா இல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான். சோ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான் இன்ஜினியரிங் டிகிரி சாரி இன்ஜினியரிங் டாக்டரேட் லா இந்த மாதிரி தான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். சோ இது எதை நீங்க படிக்க போறோ அந்த கோர்ஸ் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கு வந்து பார்த்தா எவ்வளவு லோனுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க. பிலோ 4 lakh இல்ல 4 lakh டு 7.5 lakh இல்ல 7.5 lakh மேல வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து பார்த்தா லோன் அமௌண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்க வந்து பார்த்தா சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கீம்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்றத நீங்க பக்கத்தே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ இதுல வந்து பார்த்தா நிறைய ஸ்கீம்ஸ் நிறைய பேங்க்ல வந்து கொடுத்துருக்காங்க. சோ நீங்க ஓனா செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ பேஜ் வைஸா வந்து கொடுத்துருக்காங்க. சோ வேற ஒரு பேஜ் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். சோ உங்களுக்கு எந்தெந்த ஸ்கீம் இருக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்க வந்து பாத்தா பிரான்ச் லொகேட்டர் கொடுத்துங்க. பிரான்ச் இருக்கா இல்லையா எல்லாமே நீங்க வந்து ஈஸியா வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் பண்ணி ஆகணும். இப்ப நீங்க அப்ளை பண்ணதுக்கு லோன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு பாருங்க. சோ அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். இந்த மாதிரி பேஜ் கூட வந்துருவீங்க. ஓகே, இதுல போயிட்டு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மொத்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 8 steps வந்து கொடுத்துருவாங்க. 8 steps எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாத்துங்க. செக் பண்ணி பாத்து நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க. நீங்க வந்து ஹையர் ஸ்டடிஸ் வந்து இந்தியாவில வந்து படிச்சீங்கன்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி அப்ராட்ல வெளியே படிச்சுதான் நோ அப்படின்றதும் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கு வந்து பார்த்தா உங்களுடைய பேரண்டோட ஆனுவல் இன்கம் வந்து 4.5 lakh இருந்தா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி சோ எவ்வளவு உங்களுக்கு ஆனுவல் இன்கமோ அதை போயிட்டு அந்த இன்கம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அப்படி 4.5 lakh மேல போச்சுன்னா நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, சோ கரெக்டா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது கீழே வந்து பார்த்தா நீங்க வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்கிறீங்க, அதாவது டெக்னிக்கல் கோர்சஸ் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து படிக்கிறீங்கன்னா உங்க இன்ஸ்டியூட் வந்து என்பிஏ என்ஏசிசியில இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கு வந்து பார்த்தா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துங்க. அதாவது இன்ஜினியரிங் டாக்டரேட் லா இந்த மாதிரி கோர்ஸ்க்கு அப்ளை பண்றது மட்டும் எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து உங்க இன்ஸ்டியூட் டீடைல் செக் பண்ணதுக்கு பக்கத்துல இருக்கு பாருங்க கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். சோ உங்களுடைய காலேஜ் வந்து பாத்தா இந்த என்பிசி லெவல் தான் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஸ்டேட் கொடுத்துக்கோங்க. சோ ஸ்டேட் கொடுத்து உங்களுடைய இன்ஸ்டியூட் நேம் நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதாவது உங்க காலேஜ் நேம் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க வந்து பார்த்தா கோர்ஸ் நேம் கொடுத்துட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். சோ உங்களுக்கான இன்ஸ்டியூட் வந்து கீழே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு வந்து பார்த்தா யூனிவர்சிட்டி நேம் கொடுத்துருவேன். நீங்க வந்து இன்ஸ்டியூட் நேம் வந்து கொடுத்துருக்கோம். சோ கொடுத்து இந்த காலேஜ் வந்தா சோ செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தா போதும். சோ உங்களுக்கான இது வந்து பார்த்தா சப்மிட் வந்து ஆயிடும். ஓகேங்களா, ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதுவே நீங்க வேற யூஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா அந்த ஆப்ஷன்ல போயிட்டு நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தா ஒன்லி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் டெக்னிக்கல் கோர்ஸ் படிக்கிறவங்க மட்டும் தான் எஸ் கொடுக்கணும். சோ அதர் சிலையுமே வந்து பார்த்தா நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே தான் எலிஜிபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ செக் பண்ணி பாத்துக்கோங்க யார் யாரும் அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி மொத்த எலிஜிபிள் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் கண்டிப்பா நீங்க வந்து ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்து அப்ளை பண்ண வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. கீழே இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சோ எல்லாமே நீங்க ஒன்னா வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணா நான் வீடியோ கீழே லிங்க் கொடுத்துறேன். அதை பார்த்தாவே உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து தெரிய வந்துடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து சேவ் கொடுத்தாலும்
நீங்க சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கொடுத்தா மட்டும் தான் அந்த பேஜ் வந்து பார்த்தா சேவ் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் நீங்க சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். சோ உங்களுக்கான இது பார்த்தா சேவ் ஆயிடுச்சு. சோ சேவ் பண்ணிட்டு சோ நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து சேவ் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் கொடுத்துடும். சோ நெக்ஸ்ட் கொடுத்தா போதும், அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போயிடும். ஓகே, இதுல போய் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கேக்குறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தா ஸ்டூடெண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் உங்க ஃபாதரோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ஸ்டூடெண்ட் நேம் வந்து என்டர் பண்ணியாச்சு. சோ ஃபாதர் நேம் இல்ல ஹஸ்பண்ட் நேம் நீங்க வந்து கொடுத்துருவாங்க. சோ உங்க மிஸ்டரா மிஸ்ஸஸ்ன்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் என்னவோ அதை நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. சோ ஃபாதர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க, அப்படின்னா ஹஸ்பண்ட் நேம் வந்து கொடுத்துங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் நேம் வந்து லாஸ்ட் நேம் வந்து கொடுத்துங்க. அதுக்குள்ள வந்து பார்த்தா உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் இருக்க டீல் ஃபுல்லா உங்களுடைய டீல், அதுக்கு பார்த்து வந்து ஃபாதரோட டீல். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபாதர் டீல் என்டர் பண்ணிட்டு அதுக்கடுத்து உங்க ஃபாதருடைய ஃபாதர் டீல கீழே வந்து பக்கத்துல கொடுத்துங்க. கொடுத்துட்டு அதுக்குள்ள வந்து பார்த்தா சோ ஃபாதருடைய மிடில் நேம் ஏதாச்சும் இருந்தா நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. சோ லாஸ்ட் நேம் ஏதாச்சும் இருந்தா நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்குள்ள வந்து பார்த்தா டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டுக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயர், அதுக்கடுத்து மந்த்க்கு, அதுக்கடுத்து டே, இந்த ஃபார்மேட் உங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. சோ அதுக்கு பக்கத்திலே உங்களுடைய ஃபாதரோட டேட் ஆஃப் பர்த் நீங்க வந்து கொடுத்தாலும் சோ உங்க ஃபாதரோட டேட் ஆஃப் பர்த் ஏனோ அதை நீங்க வந்து கரெக்டா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி இயர் மந்த் டேட் அந்த ஃபார்மேட் சூஸ் பண்ணிக்கோங்க. ரெக்வயர் அப்படின்ற ஆப்ஷனுக்கு பாருங்க, அந்த ஆப்ஷனுமே நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஃபில் பண்ணிடணும். ஓகே, அதுக்கடுத்து கேட்டகரி கேட்டுக்கோங்க. நீங்க வந்து எஸ்சியா எஸ்டியா ஓபிசின்னு கொடுத்துக்கோங்க. சோ எம்பிசி பிசிதான் ஓபிசின்ற மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. சேம் அதே மாதிரி உங்களுடைய ஃபாதர் என்ன கம்யூனிட்டியோ அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மெயிலா ஃபீமேல் ரெண்டு பேரும் வந்து கொடுத்துக்கோங்க. ரெண்டுத்திலுமே கொடுத்துட்டு மெரிட் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டுக்கோங்க. சோ உங்க மெரிட் ஸ்டேட்டஸ் சிங்கிள் சிங்கிள் கொடுத்துக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபாதர் போயிட்டு மெரிட் அப்படின்ற நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டுக்கோங்க. உங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அதை நீங்க வந்து கொடுத்துங்க. சோ ஃபாதர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தா என்டர் பண்ணுங்க, அப்படின்னு அப்படியே விட்டுருங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா உங்களுடைய மார்க், அதாவது நீங்க டுவெல்த் முடிச்சுனா டுவெல்த்ல வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்திருக்குன்னு கேட்பாங்க. இதுவே யூஜி முடிச்சுனா யூஜி எவ்வளவு பர்சன்டேஜ் அதை நீங்க வந்து கொடுத்துருங்க. அதுக்கடுத்து உங்க ஆக்குபேஷன்ல போயிட்டு ஸ்டூடெண்ட் அமௌண்ட் கொடுத்துருங்க. சோ உங்க ஃபாதர் ஆக்குபேஷன் என்ன அப்படின்றத நீங்க வந்து கரெக்டா வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிட்டு அதுக்கு வந்து பார்த்தா இன்கம் சோர்ஸ் ஃப்ரம் ஆல் சோர்ஸ் கேட்டுருங்க. அதாவது நீங்க வந்து பார்த்தா ஏதாச்சும் இன்கம் சோர்ஸ் ஆட் பண்ணணும், அல்லது உங்க ஃபாதருக்கு வந்து ஆட் பண்ணியாச்சு. சோ உங்களுக்கு ஆட் பண்ண தேவையில்லை. ஓகே, அதுக்குள்ள பேன் நம்பர் தான் என்டர் பண்ணிக்கோங்க. சோ பேன் நம்பர்லாம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கடுத்து ஸ்டேட் கேட்டுருங்க, ஸ்டேட் என்டர் பண்ணிக்கோங்க. சோ தமிழ்நாடு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். சோ கொடுத்துட்டு அதுக்கு அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. சோ உங்களுடைய உங்களுக்கு அட்ரஸ் என்டர் பண்ணணும், ஃபாதருடையும் அட்ரஸ் என்டர் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் அந்த மாதிரி உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. சோ ரெண்டு திரும்ப வந்து கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃபுல்லா உங்களுடைய டீடெயில், அதுக்கு அடுத்த இருக்க ஆப்ஷன் வந்து பார்த்தா ஃபாதர் டீடெயில் வந்து ஃபில் பண்ணி ஆகணும். ஓகே, சோ அட்ரஸ் நேம் டூல ஏதாச்சும் இருந்தா நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க, அப்படின்னு அப்படியே விட்டுருங்க. அது கீழே உங்க வில்லேஜ் நேம் வந்து கேட்டுக்கோங்க. உங்க வில்லேஜ் நேம் ஏரியா இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தா சோ அதை போயிட்டு கொடுத்துங்க. சேம் அதே மாதிரி ஃபாதர் டீடெயிலும் கொடுத்தாவணும். கொடுத்துட்டு அதுக்குள்ள வந்து பார்த்தா உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து கேட்டுருக்காங்க. இதுல போயிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னோ அதை நீங்க வந்து கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள பின்கோடு வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய பின்கோடு ஏதோ அதை நீங்க வந்து கரெக்டா வந்து கொடுத்துங்க. சோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா கரெக்டா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. சோ எந்த மாதிரி மிஸ்டேக்குமே இல்லாத கரெக்டா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ பின்கோடு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு அதுக்கு பதில ஃபாதரோட பின்கோட் கேட்டிருக்காங்க. உங்க ஃபாதரோட பின்கோடும் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து பார்த்தா கான்டாக்ட் நம்பர், உங்க ஃபாதரோட கான்டாக்ட் நம்பர் ஏதோ அதையும் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஃபாதரோட மெயில் ஐடி நீங்க வந்து கொடுத்தாலும் சோ எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய இன்ஃபர்மேஷன், அதுக்கு பார்த்து ஃபாதரோட இன்ஃபர்மேஷன், சோ ரெண்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டா இருக்கும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக பார்த்துட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சேவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். சோ அடுத்த பேஜ்க்குள்ள போயிங்க. ஓகே, இதுல வந்து பார்த்தா பேங்க் டீடெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க வந்து பார்த்தா ஏதாச்சும் ஒரு பேங்க் டீடெயில் வந்து ஃபில் பண்ணா போதும், ஒன்னு ஸ்டூடெண்டோட பேங்க் டீடெயில் ஃபில் பண்ணா போதும், அப்படின்னா உங்க பேரண்ட்ஸோட பேங்க் டீடெயில் வந்து ஃபில் பண்ணா போதும். சோ உங்ககிட்ட அக்கௌண்ட் இருந்தா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீடெயில் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி உங்ககிட்ட இருந்தா நீங்க ஃபாதரோட பேங்க் அக்கௌண்ட் டீடெயில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து கேட்டிருக்காங்க. சோ கிளிக் பண்ணி இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி வந்து பார்த்தா உங்க பேங்க் நேம் கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம். இல்ல வந்து பார்த்தா டேரக்டா ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்து சர்ச் பண்ணிக்கோங்க. சோ உங்க பிரான்ச் கோட், அதாவது உங்க பிரான்ச்சோட ஐஎஃப்எஸ்சி கோட் ஏதோ அதை நீங்க கரெக்டா கொடுத்துட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். சோ உங்க பேங்கோட லிஸ்ட் வந்து பார்த்தா கீழே ஓபன் ஆகும். இதுல போயிட்டு செட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து சப்மிட் கொடுத்துறா போதும். உங்களுடைய பேங்க் டீல் வந்து பார்த்தா சப்மிட் வந்து ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, அது கீழே போயிட்டு நீங்க அக்கௌண்ட் நம்பர் வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். சோ உங்க அக்கௌண்ட் டைப் கேட்டு நம்பர் ஃபர்ஸ்ட் இல்ல போயிட்டு சேவிங் அக்கௌண்டா கரண்ட் அக்கௌண்டா கொடுத்துங்க. கொடுத்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஃபுல் அக்கௌண்ட் நம்பரை கீழே வந்து கொடுத்துக்கோங்க. சோ ஃபுல்லா என்டர் பண்ணிட்டு அதுக்கு வந்து பாத்தா டைரக்ட் இன்டைரக்ட் லேபிலிட்டி ஏதாச்சும் இருக்கான்னு கேக்குறாங்க. அப்படி இருந்தா அதுக்கான இன்கம் நீங்க வந்து கொடுத்துங்க. அப்படி இல்லா அந்த ஆப்ஷன் அப்படியே நீங்க வந்து விட்டுங்க, ஃபில் பண்ண தேவை கிடையாது. ஓகே, சோ இன்கேஸ் உங்களுடைய ஃபாதருக்கும் அக்கௌண்ட் இருந்தா நீங்க பக்கத்துல இருக்க பாருங்க, அந்த ஆப்ஷன்ல போயிட்டு ஃபாதரோட அக்கௌண்ட் டீடெயிலும் நீங்க வந்து கொடுத்துடும். அப்படி இல்லா அப்படியே நீங்க விட்டுருங்க. ஓகே, சோ அது கீழே வந்து பார்த்தா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களுடைய பேங்க்ல வந்து பார்த்தா உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதாவது எம்ப்ளாயி யாராச்சும் இருக்கான்னு தெரிஞ்சிருக்காங்க. சோ அப்படி யாராச்சும் இருந்தா எஸ் கொடுங்க, அப்படின்னா நோ அப்படி ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்க எஸ் கொடுத்தீங்க அந்த ரிலேஷனோட டீடெயில்ஸ் நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சோ இருந்தா எஸ் கொடுங்க, இல்ல நோ அப்படி ஆப்ஷன் செட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தா போதும், அப்ளிகேஷன் வந்து சேவ் ஆயிடும். அதுக்கடுத்து நீங்க நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணா போதும், அடுத்த பேஜ்க்குள்ள வந்து போயிடுங்க. ஓகே, சோ இதை போயிட்டு வந்து பார்த்தா உங்களுடைய கோர்ஸ் டீடெயில்ஸ்
நீங்க வந்து ஃபில் பண்றாமே இருக்கும். சோ இப்போ நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதுக்கான கோர்ஸ் கொடுத்துவோம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பார்த்தா மெரிட்ல வாங்கிக்கலாம் இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு கேட்டிருக்கீங்க. சோ நீங்க மெரிட்ல வந்து மெரிட் கொடுத்துவங்க இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டானா மேனேஜ்மெண்ட் கோட்டான வந்து கொடுத்துவங்க. அதுக்கடுத்து இப்ப நீங்க படிக்க போற கோர்ஸ் வந்து பார்த்தா எவ்வளவு டியூரேஷன் கேட்டிருக்கீங்க. சோ எந்த அளவுக்கு இயர் எந்த மந்த் கேட்டிருக்கீங்க. இதுவே நீங்க 4 இயர்ஸ் கோர்ஸ் தான் 4 இயர்ஸ் கொடுங்க. 3 இயர்ஸ் கோர்ஸ் தான் 3 இயர்ஸ் கொடுத்துவங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மந்த் கேட்டு எவ்வளவு மந்த் கோர்ஸ் கேட்டிருக்கீங்க. சோ நீங்க 0 அப்படின மாதிரி வந்து கொடுத்துங்க. ஓகே, அதுக்கு வந்து பார்த்தா நேம் ஆஃப் தி இன்ஸ்டியூட் வந்து பார்த்தா பிளாங்கா இருக்கு. சோ நீங்க வந்து பார்த்தா அந்த ஆப்ஷன் அப்படியே விட்டுருங்க, டைப் பண்ண தேவை கிடையாது. ஓகே, அதுக்கு வந்து பார்த்தா டேட் ஆஃப் த கமன்ஸ்மெண்ட் வந்து கேட்டிருக்கீங்க பாருங்க. அதாவது நீங்க வந்து பார்த்தா எப்ப ஜாயின் பண்ண போறீங்க, அந்த காலேஜ்ல இருந்து எப்ப ஜாயின் பண்ண போறோம், அந்த இயர்ஸ் நீங்க வந்து கரெக்டா வந்து கொடுத்துங்க. சோ டேட் இயர் எல்லாமே கரெக்டா கொடுத்துங்க. சோ டேட் கரெக்டா தெரியல, நீங்க தோராயமா வந்து மென்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா காலேஜ்ல எப்ப ஜாயின் பண்ண போறீங்க, ஜாயின் பண்ணதுக்கான டேட், அதுக்கு அப்புறம் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் வந்து கேட்டிருக்கோங்க. சோ இந்த காலேஜ் நீங்க வந்து எப்ப முடிப்பீங்களோ அதுக்கான டேட் வந்து கேட்டுருங்க. சோ 4 இயர்ஸ் கோர்ஸ் தான், 4 இயர்ஸ் கழிச்சு எப்ப முடிப்பீங்களோ அதுக்கான டேட் நீங்க வந்து கொடுத்துருங்க. ஓகே, ஒன்ஸ் கொடுத்துட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும், அடுத்த பேஜ்க்குள்ள வந்து போயிடும். ஓகே, இப்ப வந்து பார்த்தா அடுத்த பேஜ்க்குள்ள போயிச்சு. இதுல போயிட்டு உங்களுடைய பினான்சியல் டீடைல்ஸ் நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சோ வந்து பார்த்தா 4 இயர்ஸ் கொடுத்ததால 4 இயர்ஸ்க்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. சோ டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு, சோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளவு, இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு இயருக்கும் எவ்வளவு ஃபீஸ் வந்து தேவைப்படுதோ அந்த எல்லா ஃபீஸுமே நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. சோ நீங்க என்டர் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கான லோன் வந்து பார்த்தா கீழே வந்து ஷோ ஆகும். சோ உங்களுக்கு எந்த அளவுக்கு லோன் வேணுமோ அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இயர்க்கான டியூஷன் ஃபீஸ் எவ்வளவோ அதை நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதே கீழே ஃபர்ஸ்ட் இயர்க்கு எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளவு வந்து தேவைப்படுதோ அதை நீங்க வந்து கொடுத்துங்க. அதுக்கடுத்து புக் ஸ்டேஷனரிக்கு எவ்வளவு வேணுமோ அதை வந்து கொடுத்துருங்க. சோ கண்டிப்பா நீங்க வந்து பார்த்தா காலேஜ்ல போயிட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து வாங்கிட்டு வரணும். அப்படி வாங்கிட்டு வந்தா மட்டும் தான் உங்களுக்கு லோன் வந்து அப்ரூவ் பண்ணுவோம். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஏதாவது தேவைப்பட்டா அதுக்கான லோன் அமௌண்ட் நீங்க வந்து கொடுத்துரும். அதுக்கடுத்து ஹாஸ்டல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவோ அதை நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு டிராவலிங் ஏதாச்சும் அமௌண்ட் வேணும் அதையும் நீங்க வந்து கொடுத்துரும். சோ எதெல்லாம் அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுதோ எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி வந்து பார்த்தா உங்களுடைய 4 இயர்க்குமான லோன் வேணும், நீங்க வந்து ஃபுல்லா 4 இயர்க்குமா எவ்வளவு தேவைப்படுதோ எல்லாமே நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, சோ இப்போதைக்கு வந்து பார்த்தா நீங்க 4 லேக் உள்ள வாங்கினா எந்த விதமான செக்யூரிட்டி டெபாசிட்டுமே வந்து கொடுக்க தேவையில்ல. இதுவே 4 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரே 1 ரூபாய் நீங்க வந்து கொடுத்தாலும் அதுக்கு நீங்க செக்யூரிட்டி டெபாசிட் கண்டிப்பா வந்து கொடுத்தாலும், அதாவது ஏதாச்சும் ஒரு லேண்டோ இல்ல உங்களுடைய வீடு இருந்தோ அதை நீங்க வந்து கண்டிப்பா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். சோ 4 லேக்ஸ் உள்ள இருந்தா எந்த விதமான செக்யூரிட்டி டெபாசிட்டுமே உங்களுக்கு வந்து தேவை கிடையாது. ஓகேங்களா? இதுவே 4 லேக்ஸ் மேல இருந்தா உங்களுக்கான டீடைல்ஸ் வந்து கொடுத்தே ஆகணும். சோ உங்ககிட்ட லேண்ட் இருக்கு இல்ல வந்து பார்த்தா ஒரு ஹவும் இருக்கு அப்படின்ற நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஓகே, சோ கரெக்டா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. 4 இயர்ஸ்க்கான எவ்வளவு அமௌண்ட் மொத்தமா நீங்க வந்து கொடுத்துங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா நீங்க இந்த அமௌண்ட் எவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து கட்ட போறீங்க. சோ எவ்வளவு வந்து கட்டுவீங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. சோ நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. சோ எவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட்ல இந்த அமௌண்ட் நீங்க வந்து திருப்பி செலுத்தணும்னு கேட்டிருக்கீங்க. சோ நீங்க எந்த அமௌண்ட் முடியுமோ அவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட்ல நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தா 10 இயர்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்க. சோ 10 இயர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து அதுக்குள்ள அந்த அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ணிக்கோம். சோ அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டு சோ அந்த இன்ஸ்டால்மெண்ட்க்கு எவ்வளவு அமௌண்ட் கட்டுவீங்க கேட்டிருக்கோம். சோ ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்லயும் எவ்வளவு அமௌண்ட் கட்டுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்க. சோ பெர் மந்த்க்கு வந்து கொடுக்க சொல்லிருக்கோம். சோ பெர் மந்த்க்கு உங்களால எவ்வளவு கட்ட முடியுமோ அவ்வளவு கட்டுங்க. சோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தாலும் சோ ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட் கட்ட போறீங்க, சோ மந்த்லி எவ்வளவு அமௌண்ட் கட்ட போறீங்க அப்படின்னு நீங்க கரெக்டா கால்குலேட் பண்ணி கொடுத்துக்கோங்க. சோ நான் வந்து பார்த்தா இப்போதைக்கு 7200 ரூபாய் வந்து கொடுத்துரும் மந்த்லி கட்டுற மாதிரி. சோ 55 இன்ஸ்டால்மெண்ட், சோ மொத்த அமௌண்ட் வந்து பார்த்தா முடியுது. ஓகே, இப்போ நீங்க கரெக்டா என்டர் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணா போதும். அதுக்கு அடுத்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுக்கான பேஜ் குள்ள போயிடுச்சு. சோ இல்ல போயிட்டு வந்து பார்த்தா மேக்ஸிமம் எல்லாருமே 2 MB குள்ள இருக்கும் எல்லா டாக்குமெண்ட்ஸும். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்ஷீட் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா உங்களுடைய அட்மிஷனுக்கான ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. சோ இப்ப படிக்கிறதுக்கான அட்மிஷன் போட்டிருப்பீங்க, அதுக்கான ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ப்ரூஃப் ஆஃப் இன்கம் கேட்டிருக்காங்க, இல்ல போயிட்டு இன்கம் சர்டிட் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா ஷெட்யூல் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த கோர்ஸ் கேட்டிருக்காங்க, அதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை போயிட்டு உங்க காலேஜ் வாங்கிட்டு வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஃபார்ம் 16 வந்து கேட்டிருக்காங்க லேட்டஸ்டா. சோ ஃபார்ம் 16 நீங்க வந்து ஃபில் பண்ணாலும் பண்ணலாம், அப்படி இல்ல அப்லோட் பண்ண கூட விட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்து ஐடி ரிட்டர்ன் ஏதாச்சும் இருந்தா நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. சோ இருந்தா என்ட்ரி அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தா நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க, அப்படிலாம் விட்டுருங்க. அதுக்கடுத்து நீங்க வந்து பான் கார்டு கொடுக்காத காரணத்தால அண்டர்டேக்கிங் லெட்டர் வந்து வாங்கணும், அதாவது நோட்டரியில போயிட்டு அண்டர்டேக்கிங் லெட்டர் வாங்கணும். அப்படி பான் கார்டு ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா நீங்க அந்த ஆப்ஷன் வந்து ஃபில் பண்ணா போதும், இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண தேவை கிடையாது. ஓகே, அது கீழே வந்து அப்ளிகேனோட போட்டோ கேட்டிருக்காங்க, அது கீழே பேரண்டோட போட்டோ வந்து கேட்டிருக்காங்க. சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேரண்டியோட போட்டோ, கோ அப்ளிகேன், அது உங்களுக்கு வந்து பார்த்தா யார் சாட்சி எடுத்து போறாங்களோ அவங்களுடைய போட்டோவை நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இல்ல எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து பார்த்தா சோ கம்பல்சரி அப்லோட் பண்ண அவசியம் கிடையாது. சோ இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தா நீங்க ஆன்லைன் அப்ளை பண்ணுறது ஜஸ்ட் மார்க்ஷீட்டை மட்டும் அப்லோட் பண்ணா போதுமானது, மற்ற டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தா அப்லோட் பண்ண தேவை கிடையாது. பட் இருந்தாலும் நீங்க வந்து எல்லாமே பர்ஃபெக்ட் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க, அப்பதான் பேங்க்ல வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாவே இருக்கும். ஓகே, சோ எல்லாமே கரெக்டா அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு கீழே இருக்கு பாருங்க ஐபி டிக்ளேர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஃபார்ம் வந்து சேவ் பண்ணியாகணும். சோ ஜஸ்ட் நீங்க ஓகே கொடுத்துட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். இந்த ஃபார்ம் வந்து பார்த்தா சோ சக்சஸ்ஃபுல்லா வந்து பார்த்தா சேவ் ஆயிடுச்சு.
இதுக்கப்புறம் வந்து பார்த்தா நீங்க நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் அகைன் வந்து பார்த்தா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து ஸோ சேவ் கொடுத்தா போதும், அகைன் வந்து பார்த்தா சேவ் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க ஸோ அகைன் இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். ஸோ அடுத்து வந்து பார்த்தா ப்ரிவியூ பேஜ்க்குள்ள போயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தா இந்த மாதிரி ப்ரிவியூ பேஜ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்க என்டர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கா இல்லையன்ற மாதிரி கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து ரீட் பண்ணா ரீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருவோங்க. ஓகே, கொடுத்துட்டு ஓகேவான்னு கேட்கும். ஸோ எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிளிக் பண்ணிட்டா போதும் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து சப்மிட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நீங்க வந்து பேங்க்கு வந்து லோனுக்கே அப்ளை பண்ண போறீங்க. ஓகே ஓகே கொடுத்து ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த பேங்க் அப்ளை பண்ண போறோம் அந்த பேங்க் நீங்க வந்து கரெக்டா கொடுத்தாலும் சேம் அதே மாதிரி நீங்க வந்து சர்ச் ஆப்ஷன் கொடுத்தோங்க. இந்தியா சைட் பண்ணிட்டு நீங்க என்ன படிக்க போறோம் அந்த கோர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எவ்வளவு லேக் உள்ள இருக்குமோ அதாவது எவ்வளவு லோனுக்கோ அதை சர்ச் கொடுத்துருவாங்க. ஓகே, சர்ச் கொடுத்தா போதும் இதுல வந்து பார்த்தா உங்களுக்கு நிறைய பேங்க் அக்கௌண்ட் டீடெயில்ஸ் வந்து ஷோ ஆயிடுச்சு. இதுல போயிட்டு நீங்க எந்த பேங்க்கு வந்து அப்ளை பண்ண போறீங்க லோன் அப்படின்றத கொடுத்துங்க. ஸோ உங்க நியரஸ்ட் பிரான்ச் எங்க இருக்கு அதாவது நீங்க வச்சிருந்த அக்கௌண்டோட பிரான்ச் எங்க இருக்கோ அதை போயிட்டு நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா உங்களுடைய பக்கத்துல இருக்க வேற ஏதாச்சும் பிரான்ச்ல கூட நீங்க போயிட்டு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அது அக்கௌண்ட் இருக்குன்னு அவசியம் கிடையாது. பட் நீங்க உங்களுடைய நியரஸ்டா இருக்க பிரான்ச்ல போயிட்டு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, சோ இல்ல போயிட்டு நான் வந்து பார்த்தா ஜஸ்ட் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சர்ச் பண்ணா போதும். இது ஒரு ரெண்டு ஸ்கீம் வந்து கொடுத்துருக்கோங்க. ஸோ ரெண்டு ஸ்கீம் ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த ஸ்கீம் பத்தி இன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ அந்த மேல நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும் அந்த ஸ்கீம் பத்தின இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் அந்த ஸ்கீம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்கீமுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கீம் ஒன் நேம் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்தாங்க பாருங்க. இந்த லோனை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் காலேஜ் டாப் பி ஸ்கூல் லா காலேஜ் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தா இந்த லோன் வந்து ப்ரொவைட் பண்றோம் சொல்லியிருக்கோங்க. ஸோ இந்த ஸ்கீமுக்கு நீங்க தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணலாம். ஓகே, இப்படி நீங்க அப்ளை பண்றதுக்கு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து எந்த பிரான்ச்ல போயிட்டு அப்ளை பண்றதுன்னு கேட்கும். ஸோ உங்களுக்கான நியரஸ்ட் பிரான்ச் ஏதோ அதோட ஐஎஃப்சி கோட நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இல்ல உங்களே உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் தான் அதுக்கான ஐஎஃப்சி கோடு கொடுத்துட்டு ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். எப்படி செலக்ட் கொடுத்துங்க. ஸோ ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேங்க்கு வந்து ஓகே கொடுத்துங்க. ஸோ அகைன் ஓகே அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்கீம் மட்டும் நீங்க அப்ளை பண்ணணும் சொல்லியிருக்கோங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். அகைன் ஓகேவா கேட்கும். ஸோ ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். ஸோ இந்த பேங்க்ல வந்து பார்த்தா உங்களுக்கான லோன் வந்து அப்ளை வந்து ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க மூணு பேங்க்கு வந்து லோன் வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்கோங்க. ஸோ நீங்க அகைன் ஒரு ரெண்டு பேங்க்கு லோன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பேங்க் ஒன்று எடுத்துக்காதீங்க. ஸோ மூணு பேங்க்கு நீங்க லோன் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி நான் வந்து பார்த்தேன் இப்போ வேற ஒரு பேங்க் நேம் சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி வந்து பார்த்தா அதோட டிஸ்கிரிப்ஷன் சூச் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ உங்களுடைய சென்ட்ரல் பேங்க்ல வேற ஏதாச்சும் பிரான்ச் இருந்தால் அந்த பிரான்ச்சோட ஐஎஃப்சி கோட் என்டர் பண்ணிட்டு இந்த பேங்க்கை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். ஸோ இந்த பேங்க்குக்கும் நீங்க வந்து பார்த்தா லோன் வந்து அப்ளை வந்து பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போதைக்கு வந்து பார்த்தா ரெண்டு பேங்க் அப்ளை வந்து பண்ணியாச்சு. நீங்க மூணு பேங்க்கு வந்து பார்த்தா அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து மூணு பேங்க் சொன்னாலும் உங்களுக்கு நியரஸ்டா இருக்க மூணு பேங்க்கு உங்களுக்கான லோன் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கு பாருங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். உங்களுக்கான ஸ்டேட்டஸை நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல வந்து பார்த்தா நீங்க அப்ளை பண்ண ரெண்டு பேங்கோட டீடெயில்ஸும் வந்துருச்சு. ஸோ எவ்வளவு அமௌண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கிங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி இருக்கு பாருங்க. அதுக்கு நேரம் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வரும். ஸோ கண்டிப்பா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து பேங்க்கு போயிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணுங்க. இது கூட நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணுவோம் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்து பேங்க்ல வந்து கண்டிப்பா வந்து சப்மிட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கான லோன் வந்து பார்த்தா அப்ரூவ் வந்து பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து பார்த்தா ரிமார்க்ஸ் ஃப்ரம் பேங்க் இருக்கு பாருங்க. ஸோ ஏதாச்சும் பேங்க்ல இருந்து ரிமார்க்ஸ் வந்துச்சுன்னா இது வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் சப்மிட்னு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு லோன் தரலாம் நீங்க கிரீவன்ஸ் அதாவது கம்ப்ளைண்ட் வந்து பண்ணலாம். ஓகே, இது வந்து பார்த்தா லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணதுக்கான லோன் அமௌண்ட் சேம் அதே ஒரு பேங்க் கூட நான் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ இதுக்கான ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண பேங்கோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தா ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ பக்கத்திலே ரிமார்க்ஸ் வந்து கொடுத்தாங்க இதுக்காக ரிஜெக்ட் பண்ணாங்க. அது வந்து பார்த்தா யுவர் ரெக்வஸ்ட் நம்பர் ஃபர்தர் வி ஆர் அனபிள் டு ப்ராசஸ் யுவர் ரெக்வஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏன் வந்து பார்த்தா இட் டஸ் நாட் ஃபுல்ஃபில் அவர் பேங்க் நாம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தா அவருடைய பேங்க் நாம் கேட்டாமே நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணல. ஸோ டேரக்டா அவங்க அப்ளிகேஷன் கொடுத்துருந்தான் கண்டிப்பா அப்ரூவ் பண்ணிப்பாங்க. ஸோ செகண்ட் இருக்கு பாருங்க அது வந்து பார்த்தா அப்ளிகேஷன் சென்ட் டு கன்சர்ன்ட் பிரான்ச்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தா எலிஜிபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தா ஸோ வேற ஒரு பிரான்ச்சுக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு அது வந்து பார்த்தா ஸோ பென்னில் தான் இருக்கு இது இந்த அப்ளிகேஷன் வந்து. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அந்த மாதிரி தான் உங்களோட ஸ்டேட்டஸை நீங்க வந்து செக் பண்ணிட்டே இருங்க. உங்க எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா மெயிலுக்கு அடிக்கடி அனுப்புவாங்க. ஸோ எல்லாமே நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தா ரிஜெக்ட் பண்ணதுக்கான ரிக்வஸ்ட் அதாவது கம்ப்ளைண்ட் நான் வந்து பண்ணலாம். ரிப்போர்ட் கிரீவன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் பண்ணி எனக்கான கம்ப்ளைண்ட் நான் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா உங்களுக்கான லோன் அமௌண்ட்டை நீங்க வந்து அதாவது லோனுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணி ஆகணும். கண்டிப்பா நீங்க ஒரு பிரச்சனை இருக்கும். ஜஸ்ட் நீங்க லோனுக்கு அப்ளை பண்ணிட்டு கண்டிப்பா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துட்டு போயிட்டு நீங்க எந்த பேங்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலோ அந்த பேங்க்ல போயிட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துட்டு போயிட்டு கொடுங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துட்டு போயிட்டு அது கூடவே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பேங்கே வந்து சொல்லுவாங்க. ஏன்னா உங்க பேங்க்கோட அதாவது
ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு டாக்குமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் தான் கம்பல்சரி நீங்க வந்து கொடுத்தாலும். ஸோ அதுக்காக தான் நீங்க அப்ளை பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல வந்து சப்மிட் பண்ணுங்க. மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே அவங்களே வந்து சொல்லுவாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.